எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க நோய் வந்து வந்துட்டால் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் லைஃப் லாங்காக ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு லேகியம் இருக்குது ஒரு சூரணம் இருக்குது ஒரு பஸ்மம் இருக்குது இது எடுத்துட்டா போதும் ஒரு வாரம் பத்து நாள் இதை எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நோய் லைஃப்லேயே வராது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் சுகரே இல்லாத மாதிரிக்கு கொண்டாந்துடலாம் இதெல்லாம் உண்மையான்றது அவ்வளோ சுலபமாக உள் உண்மையாக இருந்ததுன்னா ஏன் இந்தியாவில் வந்து நீர் இருக்கிறவங்களுடைய நம்பர் வந்து அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது எல்லாருக்கும் அந்த லேகியம் கொடுத்துட்டா போதுமே அப்போ எல்லாருடைய நீரிழிவும் போயிடுறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது ரெண்டாவது இன்னும் சொல்லப்போனால் மாதிரி சூர்ணங்கள் இல்லைனா லேகியங்கள் நபஸ்மங்கள்லாம் கொடுக்கறது வந்து அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அதில் ஏதாவது ஹெவி மெட்டல்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி எதோ எடுத்திங்கன்னா உங்கள் கிட்னி டேமேஜுக்கோ லிவர் டேமேஜ் வர்றதுக்கோ வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நீரு விநோய் வந்து கட்டுப்பாடில் வைக்கலாம் அப்புறம் வந்து ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டா அது நீங்கள் கொஞ்சம் எடையை குறைச்சிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா டென்ஷனை குறைச்சி பிரணயமாக மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் செய்திங்கன்னா நீரு விநோயை வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அல்லது இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அது நீரு வர்றதுக்கு முன் இருக்கிற கட்டம் அந்த கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முடியும் நாள் ஆக ஆக அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சுன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற இன்சுலினுடைய அளவு வந்து கம்மியாகிட்டே வரும் அப்படி கம்மியாகிட்டு வந்த ஒரு நிலை வந்த பிறகு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது முடியாது அதனால் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் சயின்டிஃபிக்காக அக்செப்ட் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்வேன் ஆனால் நீர்விநோய் நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை தொண்ணூறு வயசில் நூறு வயசு வரலாம் இருக்கலான்றது நாங்கள் சமீபத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்